சிங்கப்பூர் அதிபர் தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும் நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழரான தர்மனுக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதிபராக உள்ள ஹலிமா யாகூப்பின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 13ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. அவர் போட்டியிலிருந்து விலகிய நிலையில் தமிழரான தர்மன் சண்முகரத்னம், சீன வம்சாவளியைச் சேர்ந்த காட் சோங் மற்றும் டான்டின் லியான் ஆகியோர் போட்டியில் உள்ளனர். இதில் ஆளும் மக்கள் செயல் கட்சி சார்பில் போட்டியிடும் தர்மனுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சராகவும் அனுபவம் பெற்றவராகவும் திகழ்கிறார். உடலை வலுவாக்கவும் மெருகேற்றிக் கொள்ளவும் விரும்பிய பலருக்கு நாள்தோறும் ஆலோசனைகளை வழங்கி வந்த உடற்பயிற்சி ஆர்வலர் லாரிசா போர்ஜஸ் மாரடைப்பால் உயிரிழந்தார். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த 33 வயதான லாரிசா போர்ஜஸ் தனது கட்டுடல் அமைப்பால் பலரது கவனத்தையும் பெற்றவர். ஃபிட்னஸ் ஃப்ரீக்கான லாரிசா போர்ஜஸ் தினமும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உடற்பயிற்சி தொடர்பான தகவல்களை கேள்வி பதிலாகவும் காணொலிகளாகவும் பகிர்ந்து வந்தார். சுமார் 30,000-க்கும் மேற்பட்டவர்கள் அவரை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்கின்றனர். இந்த நிலையில் அவர் கிராமடோ நகருக்கு காரை ஓட்டிச் சென்றபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. லாரிசா போர்ஜஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஒரு வாரமாக கோமாவில் இருந்த அவருக்கு 2வது முறையாக மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த தகவலை அவரது குடும்பத்தினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். அவரது மரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர் அருந்திய மதுவில் அதிக அளவு போதைப்பொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. இது லாரிசா போர்ஜஸின் மருத்துவ அறிக்கையின் மூலம் வெளிவரும் என்று காவல்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். மேலும் கடந்த 20ஆம் தேதி அவருடன் இருந்த காதலனிடமும் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. எக்ஸ் சமூக வலைதளத்தில் கால் செய்யும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்விட்டர் நிர்வாகம் தொழிலதிபர் எலான் மஸ்க் வசம் வந்த பிறகு அதற்கு எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்து நடவடிக்கை எடுத்தார். இதைத் தொடர்ந்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்து புதிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் கால் செய்யும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இந்த புதிய வசதியின் மூலம் தொலைபேசி எண் இல்லாமல் ஆடியோ மற்றும் வீடியோ கால் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.